ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. பிரகாசிக்கும் உரை. மிகவும் வல்லமையாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஸ்தேவானுக்கு எதிராக ஏராளமான வன்முறையாளர்கள் கூடி வந்தனர். அங்கே சூழ்நிலை மிகவும் அபாயகரமானதாக மாறியது. ஆயினும் அதன் நடுவிலும் ஸ்தேவானோ பயந்து நடுங்குகிறவனாகவோ, பீதியினால் முகக்களை எழுந்தவனாகவோ, ஒரு பெரிய தீங்கு நடக்கப் போகிறது என்ற அச்சத்தால் பாதிக்கப்பட்டவனாகவோ தோன்றவில்லை. அந்த வேளையிலும் அவனுடைய வாயிலிருந்து தீர்க்கமும் தெளிவுமான வார்த்தைகள் வந்தன. அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகம் போல பிரகாசமாயிருந்ததாம். துன்பங்களின் நடுவிலும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் கர்த்தரோடு ஐக்கியம் உள்ளவர்களும் தேவனுக்காக வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்களும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஸ்தேவான் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கின்றான். இன்று சிறு துன்பங்களும் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் நம்முடைய முகத்தை துக்கத்தாலும் சோர்வாலும் தொங்கி போக செய்துவிடவில்லையா? ஆனால் மிகுந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் ஸ்தேவான் பிரகாசிக்கும் முகமுடையவனாக இருந்தான். இப்படி கூறுவதால் கஷ்டங்கள், நெருக்கடிகள், எதிர்ப்புகள் ஏற்படும் போது நம்முடைய உள்நிலையை வெளிக்காட்டாமல் சிரித்து கொண்டோ அல்லது மிகுந்த தைரியத்தோடு இருப்பவர்கள் போன்று நடித்து காட்ட வேண்டுமென்றோ அர்த்தமல்ல. உள்ளே நடந்து கொண்டிருக்கும் போராட்டங்களையும் கொந்தளிப்புகளையும் மறைத்து கொண்டு சமாதானமாய் இருப்பது போல பாசாங்கு செய்யக்கூடாது. துன்பமும் துயரமும் நிறைந்த சூழ்நிலையில் யாருடைய முகமும் துக்கத்தின் பிரதிபலிப்புகளை கொண்டிருக்கவே செய்யும். நான் அசைக்கப்படுவதில்லை என்று 16 சங்கீதத்தில் சொன்ன தாவீது 38 சங்கீதத்தில் என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது என்றான். யதார்த்தங்களை நாம் மறுக்க முடியாது. ஆயின் கர்த்தரோடு உள்ள ஐக்கியம் துக்கத்தை மாற்றுகிறது என்பதும் ஒரு உண்மை. கர்த்தரோடு நமக்கு நெருங்கிய உறவும் அன்பின் பிணைப்பும் ஆழ்ந்த அர்ப்பணிப்பும் இருக்குமென்றால் சிக்கலான சூழ்நிலைகளுக்கு நடுவிலும் உள்ளான ஆவியில் நாம் மிகுந்த சமாதானத்தை அனுபவித்து நம்மை பார்ப்பவர்களுக்கு முன்னால் தெய்வீக அமைதியை உடையவர்களாக வெளிப்பட முடியும். ஒருமுறை வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவரை சந்திக்க நேர்ந்த போது அவருடைய முகத்தில் வியாதியின் பிரதிபலிப்புகள் எதுவும் தெரியவில்லை. அந்த முகத்தில் ஒரு அமைதியும் நம்பிக்கை உணர்வும் பிரதிபலித்தன. நோயின் வேதனைகளை சரீரத்தில் அனுபவித்தாலும் இருதயத்தில் இறை நம்பிக்கையும் தேவ சமாதானமும் இருந்ததால் முகத்தில் ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடிந்தது. சிந்தனைக்கு: தேவன் ஒருவனை சிரிக்க வைக்க விரும்பினால் உலகமே சேர்ந்தாலும் அவனை அழ வைக்க முடியாது. தேவன் ஒருவனை சிரிக்க வைக்க விரும்பினால் உலகமே சேர்ந்தாலும் அவனை அழ வைக்க முடியாது.